ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம். உடும்பு ஒன்று காப்பாற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் மணி பேசுகிறேன். நான் சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு ஆடிப்பதுக்கு சாமி கும்பிட போனேன். அதாவது ஆடிப்பெருக்கணும்னு சொல்லுவாங்க, ஆடிப்பதுன்னு சொல்லுவாங்க. சாமி கும்பிட போனோம். எங்கள் ஊர் ஆற்றுல தண்ணி வரதா சொல்லியிருந்தாங்க. நானும் என்னோடய மனைவியும் பார்த்துட்டு வரலாம்னு என்னுடைய பைக்கை எடுத்துகிட்டு போனோம். அப்போது ஒரு உடும்பு ஒன்று விறகு கட்டையில் மாட்டிக்கிச்சு. விறகு கட்டையில் இருந்து கயிறு கட்டுக்கம்பி இதெல்லாம் நல்லா மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை எப்போயாவது காப்பாற்றணும்னு நினச்சி அதை பிடிச்சி கயிறு கட்டுக்கம்பியை நீக்கி விட்டேன். அது நல்லா வேகமாக ஓடிடுச்சு. வீடியோவும் ஃபுல்லாக எடுக்க முடியல, ஏன்னா என்னோடய ஃபோனில் கால் வந்துட்டு காலை கட் பண்ணுறதுக்கு பதிலாக என்னோடய மனைவி வீடியோவாக கட் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால் ஃபுல்லாக பண்ண முடியல, போட முடியல. அதாவது தமிழக அரசு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு விதிகளுக்கு உட்பட்டு எந்த வித காட்டு விலங்குகளையோ காட்டு பறவைகளையோ துன்புறுத்தவோ அல்லது கொல்லவோ கூடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சாகடிக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. அதனால் நம்ம ஒரு நல்ல விஷயமாக அந்த உடம்பு பிடிச்சி மீட்டு விட்டுருக்கோம். அது எவ்வளோ பெரிய எனக்கு மன திருப்தியை தந்தது, மன நிம்மதியை கூட நல்லா அன்றைக்கி நை அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா நிம்மதியாக இருந்தேன். நல்ல விஷயம் செஞ்சால் நல்லா தூக்கம் வரும், நல்ல மன நிம்மதி கிடைக்குது எனக்கு. நான் அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் அந்த விஷயம் செஞ்சுருக்கோம். நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவ்வளோவா பேச தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் முன்ன பண்ணா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல விஷயம் செய்ய கற்றுக்கங்க. பாய் பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.